Hi friends, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கேப்டன் ஜி பியூட்டி சேனலுக்கு மீண்டும் இது வந்து நார்மலாக மெனுவலாக நம்ம வந்து செட் பண்ணுறது தான். இது வந்து ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் இல்லை, இது வந்து எல்ஜியோட இது. நீங்கள் எந்த ஒரு வாஷிங் மிஷின் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி வாஷிங் மிஷினை நீங்கள் வீட்லேயே இருந்து ஈஸியாக சரி பண்ணலாம். அது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து வாஷிங் மிஷினில் வந்து இந்த டைமர், வாஷிங் டைம் இருக்குல்ல, இதுதான் வந்து அடிக்கடி இதாக வீடாக இருக்கும். இது பாருங்கள், இதில் வந்து இப்படி நம்ம செட் பண்ணி விட்டோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து உங்களுக்கு வாஷ் ஆகும். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இது நமக்கு வீணாக போச்சு, எழுத்து விட்டோம் அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிட்டர்ன் ஆயிடுது. இதை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது எல்லாமே வந்து மூணு இருக்குது. ஒன்று வந்து ஸ்பின்னிங்கு, இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா வந்து தண்ணி வந்து வெளியே ஏற்றுறது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு அடிக்கடி வீணாக போகுது. நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது இதாக தான் இருக்கும். அது இல்லாட்டி சில நேரத்தில் உங்களுக்கு வந்து இந்த டைமர் கூட வீணாக போகும். டைமர் நமக்கு ரன் ஆகுது, பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு சவுண்டு வருது. இதுதான் வீணாக போச்சு. இதை வந்து நீங்கள் ஒரு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து இதோட ரேட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 200 ரூபாயிலேருந்து 150 ரூபாயிலோ தான் வரும் இந்த இது. ஆனால் அவங்க அதோட சார்ஜும் போட்டு அவங்களுடைய சர்வீஸ் சார்ஜும் போட்டு மொத்தமாக ஒரு 500 ரூபா வாங்கிடுவாங்க. நீங்கள் இதை வீட்டில் இருந்தே ஈஸியாக சரி பண்ணலாம், சரி வாங்க பார்ப்போம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ப்ளக் வந்து கரண்ட் அந்த ப்ளக்கில் இது பண்ணி இருந்துச்சுன்னு அப்படின்னா நீங்கள் அதை கழட்டிடுங்க. தண்ணி லைன் பைப் லைன் எதுவும் மாட்டியிருந்தாங்க அப்படின்னா எல்லாத்தையும் கழட்டிடுங்க. கழுத்துட்டு தனியாக எடுத்து வந்துருங்க. பாத்ரூம்லேயே வைக்க போனால் தனியாக எடுத்து வந்துடுங்க. இப்போ நம்ம வந்து தனியாக எடுத்துட்டோம். இப்போ வந்து வாஷிங் மிஷினோட இது பேக் சைடு, பேக் சைடில் வந்து பாருங்கள் இந்த போல்ட்லாம் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் கழட்டிடுங்க. சிலை வந்து துருப்பிடிச்சு போயிருக்கோம், அதில் நீங்கள் கட்ட முடிஞ்சால் கழட்டுங்க, இல்லாட்டியும் கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம், புதுசாக போட்டுக்கலாம். இப்போ நம்ம இங்கே ஒன்று இருக்குது, இதெல்லாத்தையும் நம்ம இப்போ கழட்டி எடுப்போம். இதில் ரெண்டு கழட்டிட்டோம், மற்ற இது எல்லாமே வந்து இது போச்சு, திருப்பிடிச்சு போச்சு. உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா கழட்டுங்க, லாடி முடிச்சுங்க. அப்புறம் இங்கே மேலே வந்து இந்த டாப்பு இது இப்போதைக்கு இருக்கட்டும். இங்கே இப்படி கை வச்சு இப்படி இழுத்தோம் அப்படின்னா இது கொடுத்துப்பாங்க, இதை உள்ள இதுதான் இன்சர்ட் மாதிரி இருக்கும், இதை எடுத்துங்க. இப்படி எடுத்து விட்டுட்டு இப்போ நம்ம டோரை விளக்கிட்டோம். கீழே அந்த இதை போல்டெல்லாம் நம்ம கிளட்டலை. இங்கே கீழே உள்ள பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டேக் இருக்கும், ஒரு இது ஒரு டேக், இது ஒரு டேக். இந்த டேக் பார்த்தீங்க அப்படின்னா இது இந்த மூடிக்குள்ளது, இந்த மூடிக்குள்ள டேக் இது. இதை நம்ம கிளட்ட வேண்டியதில்லை, நம்ம கிளட்ட வேண்டியது இந்த டேக் மட்டும்தான். இந்த டேக் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி ஒரு நாட்டு மாதிரி போட்டிருப்பாங்க பிளாஸ்டிக்கில். இதை நீங்கள் திருப்பி விட்டீங்க அப்படின்னா அது வந்துடும். அவ்வளோதான், இதை லூஸ் பண்ணி வேண்டியது தான். இதை விட்டு நீங்கள் இதை எடுத்துருங்க. இது மாதிரி வந்துடும், இது அப்புறம் மாட்டிக்கலாம். சரி, இப்போ நான் இதை விட்டுறேன். இது கனெக்ஷன் முடிஞ்சிச்சு. இந்த பாக்ஸ் மூடிக்கல, இங்கே ஒரு போல்ட் இருக்குது, அதே மாதிரி இங்கே ஒரு போல்ட் இருக்குது. இது ரெண்டையும் நீங்கள் கழட்டி எடுத்துருங்க. கழட்டி எடுத்ததுக்கப்புறம் இந்த மூணையும் நம்ம கழட்டி எடுக்கணும். அதுக்கு வந்து நீங்கள் ஏதாவது இது அப்படி கொடுத்து எதுவும் அப்படி நம்பி விட்டீங்க அப்படின்னா அது தனியாக வந்துடும். அவ்வளோதான், இந்த மாதிரி மூணையும் கழட்டிடலாம். இது வந்து மூணில் எது வேணால் எங்கே வேணால் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதை விட்டு நம்ம எல்லாத்தையும் எடுத்துட்டோம். எடுத்ததுக்கப்புறமும் இதை வந்து கழட்டுறதுக்கு நம்ம பேக் சைடில் உள்ள ரெண்டு ஸ்க்ரூவை கழட்டினால நம்ம இதை வந்து இப்படி அட்ஜஸ்ட் பண்ணோம்னா, இதை வந்து நம்ம இப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அது லாக் வெளியே வந்துடும், லாக் பேக் சைடில் இருக்கும். இப்போ நம்ம தூக்கணும் அப்படின்னா தனியாக வந்துடும். அவ்வளோதான், இதான் அந்த டேக்கு நம்ம ஏற்கனவே கழட்டி விட்ட டேக்கு, அது கிடக்கட்டும். இப்போது இந்த இது உள்ள வந்து ஒரு பிளாஸ்டிக் வச்சு செட் பண்ணிப்பாங்க. இப்போ நம்ம மாற்ற வேண்டியது இதுதான், இதுதான் நம்ம வீணாக போச்சு. இதை மாற்றுறதுக்கு இங்கே கொடுத்துருக்க அந்த ஸ்க்ரூ ட்ரைவருக்கு பதிலாக ஸ்க்ரூ எல்லாத்தையும் நீங்கள் கழட்டணும். எல்லா ஸ்க்ரூவையும் நம்ம இப்போ கழட்டிட்டோம். கழட்டிட்டு எடுத்துன்னா தனியாக வந்துடும். இந்த பைப் ஒன்று ஃபிட்டிங்கில் இருக்குது, இதை வந்து கழட்டி விட்டுருங்க. அதுதான் ஸோ இதை நம்ம தனியாக வச்சுருவோம். இந்த மூடி நமக்கு தனியாக வந்துச்சு, இது தனியாக வச்சுருவோம். இப்போ இந்த இதை வயரெல்லாம் தனியாக எடுத்துக்கோங்க. இதுவும் இதுவும் ஃபிட்டிங்கில் இருக்குது, இதை வந்து கழட்டுறதுக்கு இந்த இடத்துல ஒரு நாட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் அமுக்கி விட்டு எடுத்திங்கன்னா தனியாக வந்துடும். அவ்வளோதான், இப்போது இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு இது ஏற்கனவே நான் வாங்கி வச்சுருக்கிறேன்.
அதை நம்ம மாட்டுவோம். இப்போ இதில் போட்டிருந்த இன்சுலின் டேப் எல்லாத்தையும் எடுத்துட்டோம். எடுத்துட்டு இப்போ நம்ம வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்குவோம். புதுசில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் புதுசில் வந்து வயர் இப்போ லென்ஸாக தான் இருக்கும். நீங்கள் வந்து தேவைப்படுறவங்க கட் பண்ணிக்கலாம். எல்லோக்கு எல்லோ, அது மாதிரி ரெட்டுக்கு ரெட்டு, பிளாக்கு பிளாக்கு நீங்கள் கொடுத்துருங்க. அவ்வளோதான், கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த ஒரு வயர் மட்டும் சும்மா தான் இருக்கும். இதை நீங்கள் வந்து ஒன்றும் பண்ண வேணாம், சும்மா இருந்தால் அதை அப்படியே விட்டுருங்க. இது பழசு, இப்போ நம்ம புதுசாக தான் ஃபிட் பண்ணிடுவோம். இதுதான் புதுசு. இப்போ இதை வந்து நம்ம இந்த இதில் வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு இதை நம்ம மாட்டிக்குவோம். அதை மாட்டுறதுக்கு நீங்கள் இந்த ஒயர் இருக்குல்ல, இந்த ஒயர் வந்து இந்த சைடு தான் வந்து, அதனால் வந்து இந்த ஒயர் பக்கம் இந்த சைடை வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த இது இந்த காடி இருக்குல்ல, இதுக்குள்ளே விட்டு இதை ஒரு ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உள்ள போய் ஜாயிண்ட் ஆயிரும். இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது போய் உள்ளே உட்காந்துக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ இதை நம்ம வந்து ஃபிட் பண்ணிட்டோம், பார்த்துருப்பீங்க. கவிச்சு எழுத்து இந்த ஒயர் இருக்குது. இந்த ஒயர் எல்லாம் வந்து இதில் அப்படியே உள்ள விட்டு விட்டு மாட்டி விட்டுருங்க. அவ்வளோதான், இது டேப் வரனா போட்டுக்கலாம். வயர் எல்லாத்தையும் மாட்டியாச்சு, வயர் எல்லாத்தையும் மாட்டியாச்சு. மீதி வயரை வந்து இந்த ஹாலில் விட்டுருங்க. இதான் அந்த பாக்ஸ் மூடி நம்ம வந்து மூலையில எல்லாம் கலெக்டணும். இது இவ்வளோ வச்சு ஃபிட் பண்ணிடுவோம். எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி நீங்கள் மாட்டிருங்க. இப்போ நம்ம டைமரை ஃபிட் பண்ணியாச்சு. அந்த போர்டை அதை நம்ம எல்லா ஸ்க்ரூவையும் டைப் பண்ணிட்டோம். அவ்வளோதான், இப்போ தூக்கி வச்சு நம்ம இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லாக் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து உள்ளே விட்டுருங்க. அப்படி உள்ளே விட்டு தலைப்பு லாக் பண்ணுறாங்க, இப்படி அன்லாக் பண்ணுறாங்க. அந்த இது வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறமா இந்த ஸ்க்ரூட்ரைவரையும் நீங்கள் டைப் பண்ணிட்டீங்கன்னா இந்த மேலே மூடி வந்து வெளியே வராது. சரி, அவ்வளோதான். இப்போ பேக்கில் நம்ம இது வந்து பழைய வயர், புது வயர் இங்கே இருக்குது. நம்ம கொடுத்த இந்த மூணு புது வயர், இது வந்து பழைய வயர். இந்த ரெட்டுக்கு ரெட்டு, பிளாக்கு பிளாக்கு, எல்லோக்கு எல்லோ கரெக்டாக நீங்கள் கட் பண்ணி விட்டு நல்லா டேப் போட்டு விட்டு எல்லாத்தையும் நம்ம டேப் போட்டு விட்டோம். அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. இப்போ கிளக்கணும் அந்த டேகு, இந்த டேக் அதே மாதிரி மாட்டி விட்டுருவோம். இந்த இடத்துல இந்த இதை தூக்கி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த உள்ளத்துக்கே மாட்டிக்கோங்க. மாட்டிட்டு அந்த கீழே வந்து உங்களுக்கு கேப் கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து இதை வந்து இப்படி சொல்லி விட்டுணும். அப்படிச்சு சொல்லி விட்டு இதை வெட்டி கொண்டினா அதை பிடிச்சிக்கணும். இது வந்து தண்ணி வந்து வெளியேற்றுறது. அவ்வளோதான், இந்த டேகு பிஞ்சு போயிட்டால் கூட நம்ம மாற்றலாம். 20 ரூபா 30 ரூபா தான். அதை அப்படியே கழட்டி விட்டு புதுசாக மாட்டிக்க வேண்டியதான். சரி, முடிஞ்சு இதோட வேலை. இப்போ நம்ம வந்து எல்லாத்துக்கும் போல்டை போட்டு டைட் பண்ணிடுவோம். வாஷிங் மிஷினுக்குள்ள வந்து நம்ம பாத்ரூம் கொண்டு வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம மாட்ட வேண்டியது வந்து ஒன்லி வந்து இந்த சுவிட்ச் மட்டும்தான் மீது கிடக்கு. இப்போ பிளக்கில் தூக்கி நம்ம அதை மாட்டியாச்சு. வாட்டர் கண்டிஷன் இப்போ நம்ம கொடுத்துருவோம். இப்போது இந்த சுவிட்ச் எல்லாத்தையும் நம்ம இப்போ மாட்டிடுவோம். இது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி கரெக்டாக இது வந்து மேல் பக்கம் வச்சு மாட்டி விட்ருங்க. சும்மா ப்ரெஸ் பண்ணி விட்டால் போதும்.
இந்த வீடியோ பார்த்தீங்க உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. இது போல வீடியோஸை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.